ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்கள் பல பேர். நண்பா, பஜாஜ் என்எஸ் 200க்கும் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4Vக்கும் இடையே உள்ள ஒரு கம்பேரிசன் வீடியோவை போடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கம்பேரிசனா இந்த ரெண்டு பைக்குக்கு இடையே உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் வேறுபாடுகள், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் பெஸ்ட்டு, யார் யார் எந்த பைக்கை வாங்கலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் கம்பேரிசனை இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ரெண்டு பைக்குக்கு இடையே உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் வேறுபாடுகளை பார்த்துடலாம். இன்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா என்எஸ் 200ல் 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. 200 4V எடுத்துக்கிட்டோம்னா 197.75 cc சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. என்எஸ் 200ல் டிடிஎஸ்ஐ இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிடிஎஸ்ஐ இன்ஜினா டிஜிட்டல் ட்ரிபிள் ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின். அதாவது இந்த இன்ஜினில் மூணு ஸ்பார்க் பிளக் இருக்கும். இந்த மூணு ஸ்பார்க் பிளக்னால உள்ளே வர ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகி நமக்கு வந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். 200 4V ரேம் ஏர் இன்டேக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியும் நானோ ஃபிரிக்ஸ் கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ரேம் ஏர் இன்டேக் டெக்னாலஜினா எல்லா பைக்லேயும் ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு அடியில் இருக்கும். ஆனால் இந்த பைக்கில் ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ ஏர் ஃபில்டர் முன்னாடி இருக்கிறதால நம்ம வண்டியை ஓட்டிட்டு போகும்போது ஏர் ஃபில்டரில் ஸ்ட்ரைட்டாக காற்று படுறதால ஆக்சிஜனுடைய அளவு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இன்ஜினுக்கு போகும். இதனால கம்ப்ளீட் கம்பஷன் வந்து நடக்கும். நானோ ஃபிரிக்ஸ் கோட்டிங்னா இந்த 200 4V இருக்கிற இன்ஜின் உள்ள இருக்கிற பிஸ்டன் மற்றும் சிலிண்டர் வால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நானோ பார்ட்டிகல்ஸ் வச்சு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த கோட்டிங்னால பிஸ்டன் மூவ் ஆகும்பொழுது சிலிண்டர் வால்ஸுக்கும் பிஸ்டனுக்கும் இடையே உள்ள ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, போர் வந்து அடிக்கடி தேஞ்சு போகாது. மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இன்ஜினில் இருக்கிற போர் லைஃப் வந்து அதிகரிக்கும், பவர் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம பைக்கை ஓட்டிட்டு போகும்பொழுது வைப்ரேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டிவிஎஸ் கம்பெனிலேருந்து சொல்லியிருக்காங்க. கூலிங் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டால் என்எஸ் 200ல் லிக்விட் கோல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 204V ஆயில் கோல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இன்ஜினில் பெரிய வேறுபாடுகள் இல்லை. டெக்னாலஜிஸும் புது புது டெக்னாலஜி இருக்குது. பட் கூலிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் என்எஸ் 200ல் நல்ல கூலிங் சிஸ்டத்தை தான் கொடுத்துருக்காங்க. என்எஸ் 200ல் 23.2 பிரேக்கர்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். 204V 20.7 பிரேக்கர்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க்கை கம்பேர் பண்ணும்பொழுது என்எஸ் 200ல் 18.3 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். 204V 18.1 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபியூல் டெலிவரி சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்பொழுது என்எஸ் 200ல் கார்பரேட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. 204V கார்பரேட்டரும் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்ஷனாக அவங்க வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு விஷயத்தை கம்பேர் பண்ணும்பொழுது பிரேக்கர்ஸ் பவர் பார்த்திங்கன்னா என்எஸ் 200ல் அதிகமாக இருக்குது. டார்க் பார்த்திங்கன்னா ரெண்டு பைக்லையும் பெரிய வேறுபாடு இல்லை. பட் ஃபியூல் டெலிவரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 204V தான் பெட்டராக இருக்குது. என்எஸ் 200ல் வெட் கிளச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 204V பார்த்தீங்கன்னா ஏஆர்டி ஸ்லீப்பர் கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஆர்டி ஸ்லீப்பர் கிளச்னா ஆன்டி ரிவர்ஸ் டார்க் ஸ்லீப்பர் கிளச். அதாவது கிளச்சை பிடிக்கும்போதோ இல்லை கிளச்சை ரிலீஸ் பண்ணும்பொழுதோ கியரை குறைக்கும்போதோ ஏற்றும்போதோ வந்து நமக்கு எந்தவித ஜர்க்குமே கிரியேட் ஆகாது, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டிவிஎஸ் கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. என்எஸ் 200ல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து அவங்க ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. 204V பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. என்எஸ் 200லையும் சரி 204V சரி ரெண்டு பைக்லையுமே வந்து அலாய் வீல் தான், டியூப்லெஸ் டயர் தான். இந்த மூணு விஷயத்தை கம்பேர் பண்ணும்பொழுது கிளச்சை பொறுத்த வரைக்கும் 204V தான் பெட்டராக இருக்குது. அதே போல் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 204V தான் பெட்டராக இருக்குது. பட் வீல் அண்ட் டயரை கம்பேர் பண்ணும்பொழுது ரெண்டு பைக்லையுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. என்எஸ் 200ல் ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. டேக்கோமீட்டர் பார்த்தீங்கன்னா அனலாகில் கொடுத்துருக்காங்க. 204V ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. என்எஸ் 200ல் 40 km/L மேலே மைலேஜ் தரதாக சொல்லியிருக்காங்க. 204V 40 km/L மேலே மைலேஜ் தரதாக சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் என்எஸ் 200ல் 150 km/h மேலேயும் போகலாம். 204V 140 km/h மேலேயும் போகலாம். இந்த மூணு விஷயத்தை கம்பேர் பண்ணும்பொழுது மைலேஜில் பெரிய வேறுபாடு எதுவும் இல்லை. பட் டாப் ஸ்பீடை கம்பேர் பண்ணும்பொழுது என்எஸ் 200ல் தான் அதிகமாக இருக்குது. என்எஸ் 200ல் 6 gear டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. 204V 5 gears டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பைக்லையுமே ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் தான், ரியரில் மோனோஷாக் அப்சர்வர் தான். இந்த ரெண்டு பைக்குடைய டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைக்லையுமே டிசைன் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த ரெண்டு பைக்குமே 4-valve இன்ஜின் தான். ஸோ இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணும்பொழுது டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா என்எஸ் 200ல் பெட்டராக இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே சேமாக தான் இருக்குது. என்எஸ் 200 மூணு கலரில் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. இதோடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120,000 135,000 வரைக்கும் வருது. இதில் நான் எந்த வேரியண்ட்டை வாங்குவேன்னா ஏபிஎஸ் வேரியண்ட்டு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். 204V பார்த்தீங்கன்னா 8 கலரில் 8 வேரியண்ட்டில் வருது. இதோடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 117,000 வரைக்கும் வருது. இதில் நான் எந்த வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுவேன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் கொண்ட பைரலி டயர்ஸ் உடைய ரேசிங் எடிஷன் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். என்எஸ் 200 அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துக்கிட்டா இந்த பைக்கில் அண்டர் பெல்லி சைலன்சர் இருக்குது. அண்டர் பெல்லி சைலன்சர்னா ரியர் டயருக்கு முன்னாடி வந்து சைலன்சர் கொடுத்துருப்பாங்க. மற்ற பைக் மாதிரி ரைட் சைடில் சைலன்சர் வராது, ரியர் டயருக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. இதனால் நமக்கு என்ன பயன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பைக்கில் நல்லாயிருக்கும், கண்ட்ரோலும் பைக்கில் நல்லாயிருக்கும்.
ரெண்டாவது அட்வான்டேஜஸ் என்னன்னா இந்த பைக்ல லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ கூலிங் வைஸ் நல்லா இருக்கு. ஸோ லாங் ட்ரிப்லாம் போகும்போது இந்த பைக் நல்லா சூட் ஆகும். மூணாவது அட்வான்டேஜஸ் என்னன்னா இந்த பைக்ல ட்ரிபிள் ஸ்பார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா கருதலாம். 204V உடைய அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இந்த பைக்கில் பைரலி டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பைரலி டயர்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ரேசிங் பைக்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது நார்மலான டயரை விட நல்லா கிரிப்பு கிடைக்கும், லைஃபும் நல்லா வரும். ஸோ அந்த பைரலி டயர்ஸ் இந்த பைக்குக்கு கொடுக்குறதால இது ஒரு அட்வான்டேஜஸாக நம்ம கருதலாம். ரெண்டாவது அட்வான்டேஜஸ் என்னன்னா இந்த பைக்கில் ஸ்லிப்பர் கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிறந்த விஷயமாக கருதலாம். மூணாவது விஷயம் என்னன்னா இந்த பைக்கில் நானோஃபிக்ஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம். நாலாவது அட்வான்டேஜஸ் என்னன்னா இந்த பைக்கில் டூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. NS 200 உடைய டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான், அதாவது ஃபியூல் டெலிவரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனாக வந்து அவங்க ஃபியூல் இன்ஜெக்ஷன் கூட கொடுக்கல. ஸோ வரும் காலத்தில் அவங்க ஃபியூல் இன்ஜெக்ஷன் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். 204V உடைய டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான், அது இந்த பைக்குடைய கூலிங் சிஸ்டம் தான். 200cc கொண்ட ஒரு பைக்குக்கு ஆயில் கோல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல லிக்விட் கோல்ட் இன்ஜின் கொடுத்துருந்தா சிறந்ததாக இருந்திருக்கும்னு என்னுடைய கருத்து. இப்போ ஃபைனலாக இந்த எந்த பைக் பெஸ்ட்டு, எந்த பைக்கை நான் வாங்கலாம்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த பைக்கை நான் கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் ஒவ்வொன்றும் விட்டு கொடுக்கல. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இதில் நல்லா இருந்தால் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் இந்த பைக்கில் நல்லா இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணும்பொழுது எது பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே கடினமாக இருந்துச்சு. பட் நான் பைக் வாங்குறதா தான், அதாவது இந்த ரெண்டு பைக்கில் என்ன ஏதாவது ஒரு பைக் வாங்க சொன்னாங்கன்னா நான் எந்த பைக்கை வாங்குவேன் பார்த்தீங்கன்னா 204V தான் வாங்குவேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200cc கொண்ட ஒரு பைக்கை வாங்குறோம்னா நம்ம யாரும் ஸ்லோவாக போக போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக தான் போவோம். அப்படின்ற சமயத்தில் நமக்கு வந்து பிரேக்கிங் வந்து நல்லா இருக்கணும். ஸோ இந்த பைக்கில் டூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பிரேக்கிங் வைஸ் இந்த பைக் வந்து நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து 204V சூஸ் பண்ணேன். அதுக்குன்னு NS 200 வந்து சேஃப்டி கிடையாதா, அந்த பைக் வந்து வாங்கக்கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 204V பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸே போதும், நான் ஸ்லோவாக தான் போவேன், எனக்கு வந்து பைக்கை ஓட்ட தெரியும், நான் வந்து பொறுமையாக நல்லா ஓட்டிக்குவேன் அப்படின்னா நீங்கள் NS 200 சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கம்பேரிசனுடைய வின்னர் TVS அப்பாச்சி RTR 204V தான். இந்த மாதிரி பைக் கம்பேரிசன் பண்ணும்பொழுது நான் தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை புதுசாக கம்பேர் பண்ணலாம், வேறு மாதிரி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது எண்ணம் இருந்தாலோ அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோலேருந்து அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அதே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.